ஏண்டா பொடிப்பயலே, 20 வயசு தான் ஆகுது, நீ பாக்குற வேலையடா இது. ஏண்டா நீ ஒரு ஆளுன்னு என்கவுண்டர் வெங்காயம் வேற, இன்னும் 5 நிமிஷம் சாக போற நாய், நீ ஏதா சொல்லணும் சொல்லி தொலை. ஓ ஆமா, 20 வயசு தான், பொடிப்பையன் தான். ஸோ நான் அந்த 20 வருஷம் கத்துக்கிட்டது பழகினது இந்த மொழி சமுதாயம் எல்லாம் அந்த கடைசி 5 நிமிஷத்துக்கு தான். சிரிப்பா இருக்கு. நான் சாகுறப்ப உண்மையை சொல்லிட்டு செத்துடலான்னு தோணுது. பொடிப்பையன், எனக்கு நடந்ததெல்லாம் என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சின்ன பையனா, ஒரு 5வது 6வது படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு, அழகான குடும்பம். ஒரு அப்பா, ஒரு அம்மா, எங்கள் அக்கா. எங்கள் அக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் எங்கள் அப்பா எப்பவுமே நைட்டு ஒரு குடிச்சிட்டு தான் வருவார். எனக்கு அதை பற்றி தெரியாது, குடி என்ன ஏதுன்னு. ஒரு நாள் நைட்டு அவர் குடிச்சிட்டு வரப்ப அவர் முகத்தில் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக பண்ணார். எனக்கு புரியல என்ன அதுன்னு. அமைதியாக இருந்தார், எங்கள் அம்மாவை திட்டினார் என்னன்னு எனக்கு புரியல. நான் ரூம்குள்ளே எங்கள் அக்காவோட இருந்தேன். திடீர்னு ஒரு சத்தம் எங்கள் வீட்டுக்குள்ளார, தடத்தட தட தட தட. நான் டோரை திறந்து உள்ளே போய் பார்க்குறேன். கண்ணு முன்னாடி அவ அறுத்துட்டு இருந்தான். எனக்கு ஒண்ணுமே புரியல, யாரு என்ன எதுக்கு வந்தான் என்னன்னு புரியல. எங்க அம்மா ஓடி போய் தடுக்கிறாங்க, எங்க அக்கா ஓடி போய் தடுக்கிறாங்க, கத்துறாங்க, அவங்க அவங்க எதோ பண்றாங்க, காலெல்லாம் விழுகிறாங்க. ஒரு 4 பேர் வெளியே ஒரு காரு அப்படியே அப்படி. அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட தலைமுடி பிடிச்சிட்டு வந்து தர தர தரம் எடுத்துட்டு போய் ஒரு சோத்திர வட்டி 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 நடிச்சோம். அதுக்கப்புறம் என்னோட ரூம்ல கொண்டு போய் சாத்திட்டானுங்க. சாத்திட்டு என்னோட பேரை எங்க அக்கா எவ்வளவு வாட்டி கூப்பிட்டுருக்காங்க, அழகா இருக்கும். 42 வாட்டி எங்க அக்கானோட பேரை கூப்பிட்டே இருந்தேன். இன்னும் அவ்வளவு வாட்டி என் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. பேர் அவ்வளவு கொடூரமா கேட்டதே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டு விட்டு வெளியில வந்தேன். போலீஸ்லாம் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. என்ன ஒரு 2 நாள் எங்கேயோ கூட்டு போய் வச்சாங்க. டிவி போட்டு பார்த்தேன், என்ன தெரியுமா வந்தது? எங்க அப்பா எங்க அக்கா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா, அதை தட்டி கேட்ட எங்க அம்மா எங்க அப்பா கொன்னுட்டாராம். கொன்னதை பார்த்துட்டு எங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். எனக்கு யார்கிட்ட போய் இதை நிரூபிக்கிறது என்னன்னு தெரியல. யார்கிட்ட சொன்னாலும் நான் சின்ன பையனை நான் மதிக்கல. அதுக்கப்புறம் ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி அந்த மாதிரி அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருந்தேன். வெளியே வந்தேன், 4-5 பேர்கிட்ட பழகினேன். எனக்கு வயசு 17-18 தரையில் இறங்கி பழகினேன். நல்லது எனக்கு எதுவுமே வெளியே கிடைக்கல, எல்லா குப்பை அசிங்கம் கேவலம் எச்சா இதான் கிடைச்சது. ஆமாம், அடித்தேன், பிட் பேக்கெட் அடித்தேன், என்னென்னமோ பண்ணேன். நிறையா தொழிலுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அர்த்தமே புரியாமல் நிறைய பொண்ணுங்களை போய் எங்கெங்கே இறக்கி விட்டேன். எதுக்கு போனாங்க என்ன எனக்கு தெரியல. அப்புறம் பொறுமையாக எல்லாமே கற்றுக்கிட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு எப்படி இருந்தது தெரியுமா? போதை தா போதை எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. திருட ஆரம்பித்தேன். திருடினதில் திருட பழக்கத்தை விட போலீஸ்காரன் பழக்கம் தான் எனக்கு அதிகமாக கிடச்சிது. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி எனக்கு எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு புரியல. ஒரு நாள் ரோட்டில் ஒருத்தனை பார்த்தேன், எங்கள் அப்பாவை கொன்னவன். அவனை பார்த்த உடனே ஏதோ ஒரு வெறி உள்ளது அப்படியே வந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கீழே ஒரு கல் எடுத்து அவனை ஒரு தர ஓரத்தில் நச்சு 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 நச்சுன்னு அடித்தேன். தலையில் அடித்தேன், செத்தான், அங்கேயே செத்தான், தலையில் அடித்தேன், செத்துட்டான். எனக்குள்ளே இருந்து ஒரு விதமான ஒரு சந்தோஷம் வந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஏதோ ஒரு பெரிய ஆளாமா. அவன் அடித்ததுனால எல்லாருமே என்ன சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்லி கொடுத்தாங்க, கத்தி கொடுத்தாங்க. என்னை இந்த ஏரியா கூப்பிட்டு போனாங்க, அந்த ஏரியா கூப்பிட்டு போனாங்க. நிறையா பேர் பழக்கம் கொடுத்தாங்க. வேறு மாதிரி வந்தேன்.
வேற மாதிரி வந்தேன். தேடுனேன். யார? அடிச்சான்ல எங்கள் அம்மாவை, அவனை தேடுனேன். போய் அவனை பார்த்தேன். என் கையில் ஒரு கத்தி இருந்தது. உக்காந்து பொறுமையாக அரை மணி நேரம் செதுக்கி 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 அவனை கொன்னேன். அப்புறம் ஒத்தனை மட்டும் ரொம்ப தேடினேன். எங்கள் அக்கா அவன் கையிலே கிடைக்கல. ஒரு நாள் ஒரு டாஸ்மார்க்கிட்ட மாட்டினான். நான் குடிச்சிட்டு இருந்தேன். நான் குடிச்சிட்டு இருந்த பாட்டில் எடுத்து உடச்ச வான்குறியில் சொருகினேன். துடிக்க 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 செத்தான். அக்கா அன்னைக்கு சத்தம் போட்டாங்களே, அது எனக்கு அப்போ கேட்டுச்சு. எனக்கு புரியல, நான் இவ்வளோ தப்பு ஏன் பண்ணுறேன்னு எனக்கு புரியல. அவன் சாகுறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது, ஏன் தெரியல, ஆனால் நல்லா இருந்தது. இதெல்லாம் யார் மேலே தப்பு? ஏன் மேலே தப்பா? டாஸ்மார்க் திறந்தது யாரு? நானா? ஏன் மேலே தப்பா? அதில் போய் குடிக்க சொன்ன எங்கள் அப்பாவை யார்? நானா? ஏன் மேலே தப்பா? குடிச்சிட்டு அங்கே நடந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தது யார்? நானா? ஏன் மேலே தப்பா? வந்தவன் பொம்பளன் கூட பார்க்காம அடிச்சு கொன்னு, ஒரு பொண்ணுன்றது கூட பார்க்காம எங்கள் அக்கா என் கண்ணு முன்னாடி. இந்த சமுதாயத்தில் இறங்கினா எல்லாமே குப்பை அசிங்கம். எல்லாத்துலேயுமே யாரும் நம்மளை ஆள்ற மாதிரி இருக்குது. ஏன் அந்த சமுதாயம் இப்படி இருக்குது? ஏன்னா ஒரு ஜாதியில் தான் பிறக்கணுமா? அந்த ஜாதியை தான் என் வாழ்க்கை முழுக்க காப்பாற்றணுமா? புதுசாக நான் ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே பிடிக்கல. கடைசியாக காதலில் விழுந்தேன். என்னை ஒரு பொண்ணு ரொம்ப காதலிச்சா. நான் என் வாழ்க்கையில் பசுமையாக இருந்த கொஞ்ச நாட்கள் அது மட்டும்தான். கடைசி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, நமக்கு ஒரு பொண்ணு பிறந்தா நீ உங்க அப்பா மாதிரி அப்படின்னா. எனக்கு உயிர் அப்பியே போயிடுச்சு. உண்மை ஒருத்தனுக்கு நடந்தது வேற, ஆனா போய் இந்த உலகம் நம்புதுன்றப்ப அவனோட வலி வேற. அப்பவே போயிடுச்சு. அன்னைக்கு தான் வந்தேன், போலீஸ் தேடி வந்தேன். நான் தான் பண்ணனெல்லாம் சொன்னேன். சின்ன பையன், உனக்கெல்லாம் வாழ்க்கையில் என்னடா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை விரட்டிட்டாங்க. ஏன்னா நான் கொன்ன எல்லாருக்கும் அவங்களோட எதிரிலாம் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னை உள்ளே விடாமல் கடைசியாக எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகி இப்போ உள்ளே வந்து நிற்கிறேன். கடைசி 5 நிமிஷம். இவ்வளோ நாள் இந்த உண்மையை யாருக்கும் நான் சொல்லலை. ஏன்னா நான் சொல்ல போகிற உண்மையை இந்த உலகம் நம்பவே நம்பாது. என்றைக்கோ ஏதோ மீடியா காட்டினது, அதை தான் இன்னும் நம்பிட்டுருக்காங்க. டே தம்பி, டைம் ஆயிடுச்சு. டைம் ஆச்சா? இதில் தப்பு யாருது? முடிவு என்ன? அது உங்கள் கையில்.